friends, welcome back to Happy Homemaker's Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு குயிக் 5 மினிட்ஸ் அல்வா ரெசிபி பாப்போம். 1/4 கப் அளவுக்கு நெய்யை நல்லா சூடு பண்ணி அதுல 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கிறேன். நெய் வந்து இப்பதான் காய்ச்சிருக்கேன். காய்ச்சிட்டு அதுலயே போட்டு இது நல்லா பொரியிற வரைக்கும் இத வதக்கிக்கலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்ல அந்த வாசனை வந்தோடனே வறுபட்டு 1/4 கப் அளவுக்கு பாதாம் பொடி சேர்த்துக்கலாம். பாதாமை முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு காலையில் தோல் உரிச்சிட்டு நல்லா அதை தொடச்சிட்டு ஒரு துணியில் தொடச்சி காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ இது நல்ல வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். பனங்கற்கண்டை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பொடி பண்ணுறப்ப கண்டினியூஸாக பொடி பண்ணாமல் கொஞ்சம் விட்டு விட்டு பொடி பண்ணுங்கள், இல்லாட்டி மிக்ஸி சூடாக போயிடும். நீங்கள் சுகர் எங்கெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு பதில் நீங்கள் இதை அளந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக தெரியாமல் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் இப்போ 1/2 கப் அளவுக்கு பனங்கற்கண்டு பொடி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின கேஷ்யூஸ், ரீசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துட்டோம்னா அந்த முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறம் ஆகிடும். இதுலேயே இப்படி லைட்டாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கிளறலாம். இப்போது இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிக்கலாம். சேர்த்தோடனே நல்லா அது அல்வா மாதிரி வரும். கிளறிக்கிட்டே இருங்க. இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க சேர்க்க நல்லா அந்த அல்வா மாதிரி அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து வெந்து கிடைக்கும். நமக்கு முதல்ல நம்ம ஊற்றிட்டோம்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நெய் நம்ம சேர்த்த நெய் ஃபுல்லும் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த அல்வா நல்லா திரண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் இதில் 1/4 கப் அளவுக்கு பால் கோவா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நெய் இந்த மாதிரி நல்லா கசிஞ்சு வர்றப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நெய் எப்படி வீட்டிலையே செய்கிறது, இந்த ஏலக்காய் தூள் எப்படி வீட்டிலையே செய்கிறது, கார்ன்ஃப்ளவர் மாவு எப்படி வீட்டிலையே செய்கிறது, எல்லாத்துக்கான ரெசிபி லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தீபாவளிக்கான மற்ற ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பாருங்கள். இப்போ நம்மளோட அல்வா தயார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம்மேக்கருடன் என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.